ஹாய் சிஸ்டர். ஹாய் பிரதர். சிஸ்டர், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிற பையன் மினிமம் எவ்வளோ சேலரி வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? சேலரியா? ஏதாவது கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலையா உங்களுக்கு? ஏதோ எங்கனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சமாளிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். சாலரி எல்லாம் முக்கியம் இல்ல, நல்ல பையனா இருந்தா போதும். நல்லா பாத்துக்கிட்டா, நல்லா பாத்துக்கிட்டா போதும். வர பிள்ளைய நல்லா பார்த்து சந்தோஷமா பார்த்து. சாலரியோ அப்படியே இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லன்னா சோத்தி சிங்கடிப்பாங்க. சரி, சும்மா ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லு. நல்லா எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல அண்ணா, பாத்துக்கிற அளவுக்கு இருந்தா போதும். சாலரியா? சேலரியில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. எங்கள் பேரண்ட்டை வந்துட்டு அவங்க பேரண்ட்டாக பார்த்துக்கிட்டா போதும். என்னோடய ட்ரீமை வந்துட்டு என்னை எனக்கோசரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னை ஃப்ரீடம் விட்டு முன்னாடி சப்போர்ட்டிவாக எனக்கு நின்னா போதும். நல்ல இன்கம் வர்ற ஒரு பையன், ஆனால் பார்க்குறதுக்கு சொட்டையாக தொப்பையெல்லாம் வச்சு பார்க்க பூமர் மாதிரி இருக்குங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அதான் ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? சொட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா வேணாம். வேணான்ட்டீங்க? என்ன அவங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சேலரி முக்கியம் கிடையாது. அதாவது என்னோட குணத்தை ஏத்துட்டு அவங்க எப்படி இருந்தாலும் ஓகே தான். அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் சரி. அப்படி இல்ல, எனக்கு வந்துட்டு தனுஷ் மாதிரி ஹஸ்பண்ட் வேணும். தனுஷ் மாதிரியா? உங்களுக்கு எப்படி குவாலிட்டிஸ் இருக்கணும், என்னெல்லாம் வச்சிருக்கணும் உங்களை கட்டிக்க போறது? அதாவது என்ன, அவங்களோட என்னென்ன குணம் இருக்கும்ல, இந்த மாதிரி இருந்தா எனக்கு ஓகே அப்படிங்கிறது. ரொம்பலாம் குவாலிட்டினா என்ன, நல்ல மனுஷனா இருக்கணும். அதாவது குடிக்கலாம், தம் அடிக்க கூடாது, அதுக்கப்புறம் நல்லா பார்த்து தம் அடிக்க கூடாதா, நல்லா பாத்துக்கலாம், நல்லா பாத்துக்கணும். கேர் பண்ணணும், அந்த கேர்லயே எனக்கு தெரிஞ்சிடும். அந்த என் வீட்டில் பார்க்குறவங்க நமக்கு எப்படி நல்லவங்களா தான் பார்த்து வைப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப கேரிங்காக இருக்கணும். எனக்குன்னு நிறைய ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீமை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண விடணும். என்னைய சப்போர்ட்டிவாக நிற்கணும், லைக் அந்த சிங்கர் பெண்ணு அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டா போகிறோம். கேரிங்காக இருக்கும், அவ்வளோ நல்லா கேரிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ங்கிற ரோலில் வச்சுட்டு ரொம்ப டாமினன்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும். நல்லா பண்ணி அதே மாதிரி தான் எங்களுக்கு, அது மாதிரி இருந்தால் போதும். சூப்பர் சிஸ்டர். என்ன குவாலிட்டிஸ்னால் நல்லா பார்த்துக்கணும், கேரிங்காக இருக்கணும், எனக்கு புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னோட கேரக்டரை அவங்க அப்படியே ஏத்துக்கிறவங்களா இருக்கணும். என்னைய வந்து கடைசி வரையும் மாத்திக்காம என்னைய வச்சுக்கிட்டாலே போதும். நானும் அவங்கள மாற சொல்ல மாட்டேன். ஆமா, எங்களுக்காக எனக்காகவும் ஆனா அவங்களுக்காகவும் மட்டுமே இருந்தாலே போதும். நல்லா கோபம் வரணும். கோபம் வரணும்? ஆமா, ரொம்ப கோபப்படணும், பொசிசிவா இருக்கணும். அதே அந்த பொசிசிவ்லயும் வந்து அவங்களோட லவ் ஃபீல் தெரியணும். வரதட்சணை எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, நாங்கள் போகும்போதே போட்டு போயிடும், அவங்கள எதுவும் கேட்க மாட்டேன். இல்லை இல்லை, வரதட்சணை நான் எதிர்பார்க்க மாட்டேனே. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு அவன் போதும்.
அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆமா என்ன சரி ஓகே சார். நீங்க இந்த மாதிரி அவங்க எதுவும் தந்த அந்த மாதிரி இல்ல. ஓகே இல்ல இல்ல அவங்க எதிர்பார்க்க வேண்டாம் போதும். காதல் இருந்தாலே போதும், அதுவே எனக்கு ஒரு பெரிய வரதட்சணை தான். இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்ல. நோ எக்ஸ்பெக்டேஷன். பாத்துக்கிட்டா போதும். ஆமா சூப்பர் தேங்க்யூ.